ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூனியன் பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022-23. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத முழுசாக வந்து பார்க்கலாம். நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொல்லியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் வர்க்கத்துக்கு ஏதாவது ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஸோ அது மூலயமா நீங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு கிளியராக வந்துடலான்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். இப்போ வீடியோக்கள் பயணம் வாங்க. ஸோ முதல்ல, ஸோ பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து போடப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்காக உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஸோ ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா, ஸோ மாதம் வந்து இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ செலவு வருது அப்படின்றத வந்து நம்ம கணக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் வந்து செலவு பண்ணுவோன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வருஷம் வருஷம் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ வருமானம் இருக்குது அண்ட் இவ்வளோ செலவு செய்யணும், இந்தந்த விஷயத்தில் நம்ம செஞ்சால் தான் நம்ம நாடு முன்னேறும் அப்படின்றது தான் பேசிக்காக பட்ஜெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இந்த யூனியன் பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னன்றதில் பார்க்கறது பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு டிஜிட்டல் கரன்சி அப்படின்றத வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஜிட்டல் கரன்சி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அஃபீஷியலாக சொன்னாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து மெயினாக பட்ஜெட்டில் வந்து இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நிறையா போய் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா சம்பாதிக்கிற சில மக்கள் இருக்காங்க. ஸோ ட்ரேடர்ஸ் போய் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அண்ட் யூத் பீப்புள், ஸோ ஒரு 25 இயர்ஸ் அந்த மாரி ஏஜில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி மூலயமா வந்து இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து சில பேருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து 30% அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த கிரிப்டோ கரன்சி ஆர் பிட்காயின் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வருமானம் வந்து உங்கள் அந்த டிஜிட்டல் அசெட் மூலயமா வந்ததுன்னா, ஸோ உங்களுக்கு 30% டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ குட் மூவ் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ பிகாஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ பேசிக்காக இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேலோட்டமாக பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூதாட்டம் மாதிரி தான்ன்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேசிக்காக இதில் போய் நிறைய யூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அடிக்ட் ஆகிடுறது ஒரு மெயின் சமாச்சாரமே இது தான். ஸோ எல்லா யூத்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் போயிட்டு இதில் போய் விழுந்துடுறாங்க. பட் இது வந்து எங்கே போய் விடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஒரு பேட் ஸ்டேட்டுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அபாலிஷ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 30% டேக்ஸ் வந்து சப்போஸ் உங்கள் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அசெட்லேருந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டாவது மூவ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷத்துக்கான மெயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக பார்க்கப்படுது. பலர் தரப்புப்பட்ட மக்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவ் வந்து வரவேற்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக இப்போ வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு செக்டருக்கு வரும். ஸோ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய வர்க்கத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான் சொல்ல முடியும். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாத சேலரி, அதாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸும் நிறையா பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இவ்வளோ சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணாங்க இது வந்து கண்டிப்பாக ஏறும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக இந்தியா வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஸோ ஜிடிபி அப்படின்ற விஷயம் வந்து இந்த கோவிட் பேண்டமிக்னால பயங்கரமாகவே ட்ராப் பண்ணதுனால அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது நம்ம 2020 ஆண்டு பெட்ரோல்
பெட்ரோல் போடும் போது 70 ரூபாய்க்கு போட்டோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போடுறோம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது 8-9% இன்க்ரீஸ் ஆனதுனால கண்டிப்பாக இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் அப்படின்றது தான் கணக்கிடப்பட்டுச்சு. பட் அதே 2.5 லேக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் நோ சேஞ்சஸ் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணப்படலை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் மூணாவது விஷயம். அண்ட் நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்ஸ், ஸோ கம்பெனிஸ் அண்டு ஆண்டர்பிரினர்ஸ், ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிமம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மினிமம் டேக்ஸ் வந்து 18.5% இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு குறைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்சார்ஜ் அப்படின்னு வந்து ஒரு டேக்ஸ் ஃபார்மாக வந்து வாங்குவாங்க கவர்மெண்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 12%, அதாவது 12%லேருந்து 7%ஆக வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறோம் அண்ட் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இந்த மொபைல் சார்ஜர்ஸாக இருக்கட்டும், டிஎஸ்எல்ஆர் கேமராவோட லென்ஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து நாலாவது பாயிண்ட்டு. ஸோ அஞ்சாவது பாயிண்ட் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பேசிக்காக வந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட நார்மலாக பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்றது இருக்குது. ஸோ பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, ஸோ பேசிக்காக ஒரு ஏழை குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டித்தருது அப்படின்றது தான் இந்த பிஎம் ஹவுசிங் ஸ்கீமில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 48,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரே செலவு பண்ணுவோம். கிட்டத்தட்ட 80 லட்சம் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா புவர் ஃபேமிலிஸ்க்கு கட்டித்தருவோம் அப்படின்றது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 80 லட்சம் ஃபேமிலிக்கு வந்து வீடு கட்டித்தராங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, லைக் அவங்களோட இன்கம்மாக இருக்கட்டும், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பேசிக்காக வந்து அந்த பிலோ மிடில் கிளாஸ் அண்ட் பாவர்ட்டி லைன் கீழே வர மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 48,000 கோடி செலவில் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நடந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும்ன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஆறாவது விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கீமுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ப்ரைம் மினிஸ்டர் கீழே இன்னொரு ஸ்கீம் இருக்குது. ஸோ டேப் வாட்டர் ஸ்கீம் அப்படின்ற விஷயம் பேசிக்காக என்னென்னா, ஸோ ரூரல் ஏரியா இருக்குல்ல, ஒரு வில்லேஜ் ஏரியாவாக இருக்கட்டும், ஸோ இந்த வில்லேஜ் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி அப்படின்றது இருக்காது எல்லா கிராமத்துக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிராமத்துக்கும் டேப் வாட்டர்லேருந்து டேப்லேருந்து வாட்டர் வர்றது வந்து ரொம்பவே வந்து நெசசிட்டியாக வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் வீட்டில் வந்து தண்ணி இல்லாமல் வந்து வாழவே முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 தெரு இல்லை 2 கிலோமீட்டர் இல்லை 2 மைல் தள்ளி ஒரு டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து இன்னுமே இன்னும் கிராமத்தில் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதுமாதிரி இருக்கிற கிராமங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேப் வச்சு அதுலேருந்து வாட்டர் வர்றது வந்து இவங்க என்ஷூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.98 கோடி மக்கள், அதாவது 3.98 crore ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த ஒரு டேப் வாட்டர் ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றத வந்து ஆறாவது விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே என்கரேஜபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் வந்து உண்மையாக நடந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கலாக வந்து கண்டிப்பாக இது வந்து நடக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஏழாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக 400 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் நம்மளே மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்றது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி அதான் நம்மளே தயாரித்து நம்மளே நம்ம பீப்புளுக்கு விற்கிறது தான் மேக் இன் இந்தியா அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதேமாரி வந்தே பாரத் ட்ரெயின்ஸ், அதாவது செமி ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து தான் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெயின் எல்லாமே நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்படும். ஸோ இதுமாரி கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி
நாங்கள் வந்து அது யூஸ்க்கு, அதாவது ரொட்டீன் யூஸ்க்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது வந்து ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம் வந்து இந்த மேக் இன் இந்தியாவிலே இன்னொரு ஒரு இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 60 லட்சம் வேலை வாய்ப்புகள், அதாவது 60 லாக் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 60 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எட்டாவது விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு செக்டருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 1 TV 1 சேனல் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 சேனல் அப்படின்றது 120 சேனலாக வந்து நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 சேனல்ஸ் வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே வரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட கிளாஸ் ஃபஸ்ட்டு, அதாவது 1வது கிளாஸ்லேருந்து 12வது கிளாஸ் வரைக்கும், கிளாஸ் 1 to கிளாஸ் 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஜுகேஷன் சேனல்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூனிவர்சிட்டிஸும் கொண்டு வரப்படும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் டைம்ஸில் இந்த ஒரு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறையாது, அண்ட் மோர் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் டிஜிட்டல் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. ஸோ டிஜிட்டல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் பேங்க்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அஃபீஷியலாகவே அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் பேங்க்ஸும் நாங்கள் வந்து கண்டிப்பாக செட்டப் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பேங்க்ஸோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக, ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் டிடக்ஷன் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 14% இருந்தது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10% இருந்த ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 14% அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10%லேருந்து 14% வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லாக் க்ரோர்ஸ் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்லன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக கவர்மெண்ட்டுக்கான இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டுக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38.9 லாக் க்ரோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இனிமே அதாவது அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.5% வந்து உயரும் அப்படின்றத வந்து நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நேற்று 8.5% தான் சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9.3% வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமி ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் மூலமா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் எல்லாருக்கும் என்னென்ன நினைக்கிறாங்க அண்ட் இந்த பட்ஜெட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ், அதாவது இந்த பட்ஜெட்டில் இன்னும் இதுதான் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கான டேக்ஸையும் ரெடியூஸ் பண்ணதோட தாட்ஸையும் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ற நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஹோல்டான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பாப்புலர் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ கவர்மெண்ட்டு கீழே தான் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது. அதை வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக போகிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டைஸ் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்ஐசி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா விற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி இஸ் மேக்கிங் அ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி வந்து ஏன் இதை வந்து விற்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நிறையா பேருக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். யூனியன் பட்ஜெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்றத வந்து அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ற நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் யூ கைஸ். ஸ்டே டியூன்ட் அண்டர் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.